அனைவருக்கும் வணக்கம். தொல்லியல் தொடர்பாக பல தகவல்களை இதுவரை நாம் பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காணவிருப்பது தொல்லியல் துறையின் வளர்ச்சி, ஆர்கியாலஜி அஸ் அ ரிசர்ச் ஏரியா. ஆர்கியாலஜி அப்படின்ற ஒரு துறை, அதனுடைய தோற்றம், அதனுடைய செயல்பாடுகள், ஆய்வின் அதனுடைய பங்களிப்பு போன்றவைகளை இன்றைய வகுப்புல நாம காணலாம். இன்றைய வகுப்பு ஒரு தியோரட்டிக்கல் பேப்பர். தொல்லியல் துறையின் அடிப்படைகள் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். முதல்ல தொல்லியல் என்பதற்கான அந்த விளக்கம் இருக்கு இல்லையா, டெபினிஷன், அதை பார்க்கலாம். தொல்லியல் அப்படிங்கிறதுக்கு ஆர்கியாலஜி அப்படின்னு நம்ம வந்து டேர்ம் காயின் பண்ணியிருக்கிறோம். ஆர்கியாலஜி அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து ஒரு கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஆர்கியாலோகியா, ஆர்கியாலாஸ் அப்படின்ற பொருள். இந்த கிரேக்க சொல்லின் மெய்யான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து பொருட்களை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெய்யான பொருளாக இருந்திருக்குது. இந்த கிரேக்க சொல்லின் பொருளாக பிற்காலத்துல இந்த சொல் வந்து இதனுடைய பயன்பாடு மாறப்பட்டு அந்த பழங்காலத்து பொருட்களின் மனித தொடர்புகளை பற்றி படிப்பதாக மாறும் நிலைதான் ஆர்கியாலஜி என்று இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த சயின்டிபிக் டிசிப்ளின் ஆக உருவாகுது. சோ முதல்ல தொடக்கத்துல பழங்காலத்து பொருட்களை பற்றிய தெளிவு பெறுதலும் அதனை வெளிப்படுத்துதலுமாக இருப்பதுதான் ஆர்கியாலஜி அப்படிங்கிற கிரேக்க சொல்லின் பொருளாக இருந்தது. பிற்பாடு அதனோடு அந்த பொருட்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய மனித குணநலன்களை குணநலன்களையும் கலாச்சார மாற்றங்களையும் சேர்த்து நாம படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தொல்லியல் துறையில நாம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்து மனிதர்களுடைய அந்த வாழ்வு முறை, அதை வந்து வெளிப்படுத்துறத நம்ம வந்து தொல்லியல் பொருட்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சோ இந்த துறைக்கு, இந்த ஃபீல்டுல நம்ம படிக்க போற தகவல்களுக்கு வந்து ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு பொருள் கிடைக்க கிடைக்க அந்த காலம் வந்து முன்னோக்கி செல்லலாம். ஆகையால இந்த குறிப்பிட்ட காலத்திலிருந்துதான் அப்படிங்கிட்டு நம்மளால எதையுமே வந்து ரொம்ப ரிஜிடா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டிஃபைன் பண்ண முடியாது. சோ நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த கிரேக்க சொல் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்கியாலஜி என்பதற்கான கிரேக்க பொருள் வந்து பழம் பொருட்களை வெளிப்படுத்துதல் அப்படின்ட்டு. அதனுடைய ஒரு விளக்கம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, தொல்லியல் துறையில வந்து தொடக்க காலத்துல, அதாவது ஒரு 14th century முன்னாடி இருக்கிற காலத்துலன்னா, பழம் பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூ தான் நிறைய இருந்திருக்கு. அதாவது அந்த பொருட்களுடைய அந்த காலத்துக்கும் அந்த பொருட்களுடைய மதிப்பிற்குமான ஒரு டிமாண்ட் தான் முதல்ல நம்ம பார்த்தோம். அதைதான் நம்ம ஆன்டிக்வேரியன் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொடக்க காலத்துல அதாவது அந்த நம்மளுடைய அந்த ரினைசான்ஸ் பீரியடுக்கும் சிறிது முந்தைய காலத்தில் பெரிதளவான சயின்டிபிக் ஆர் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் வந்து நம்மளுடைய தொல்லியல் பொருட்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த பீரியட்ல வந்து இந்த பொருட்கள் மட்டுமே ரொம்ப மக்களுடைய இன்ட்ரெஸ்ட வந்து ஈர்த்தது. அதனுடைய அழகும் ஒரு ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எகிப்திய சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யத்துல அவ்வளவு பொருட்கள் கிடைக்கும். சோ அது அந்த பொருட்களுக்கு தான் வந்து மதிப்பு இருந்தது. அந்த பொருட்களை போய் கைப்பற்றுதலும் அதுல இருக்கக்கூடிய தங்கங்களும் விலை மதிக்க முடியாத விஷயங்களையும் கைப்பற்றி வருவதுமாகத்தான் தொடக்கத்துல வந்து இந்த ஆர்கியாலஜி இருந்தது. அதை வந்து ஆன்டிக்வேரியன் ஆர்கியாலஜி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இது வந்து ரொம்ப சயின்டிபிக்கா இருக்காது, மற்றும் அந்த பொருட்களை தோண்டி எடுக்கும் விதம் வந்து ரொம்ப
முறைமையான விதங்களா இருக்கு. அது ரொம்ப ரஃபா பொருட்களை உடைத்து கூட போடலாம், அப்படியே க்ரூடா டிக் பண்ணி அந்த பொருட்களை மட்டும் எடுத்துட்டு வர்றதற்கான முயற்சியாக மட்டுமே இது இருக்கும். வேற எந்த ஒரு வேற எந்த ஒரு குண குணாதிசயங்களுக்கும் முக்கியத்துவம் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல கொடுக்கப்படல. அந்த நேரத்துல ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்ற அந்த ஒரு காலகட்டத்துலதான் இந்த கலாசாரத்தை சார்ந்த மரபுகள் போன்றவைகளை பற்றிய ஒரு தேடல் மக்களுக்கு ஏற்படுது. அப்படி ஒரு தேடல் ஏற்படும் போதுதான் படிப்படியாக மாற்றம் வந்து உருவாகுது. அது எப்படிப்பட்ட மாற்றம்னா, பொருட்கள் மீதுள்ள அந்த ஆசையிலிருந்து அந்த பொருட்களை பயன்படுத்தியவர்கள் மீதும் மக்களின் மீதுமான பண்டைய கால மக்களின் மீதுமான ஒரு ஒரு புரிதல் ஏற்படணும், ஒரு வியப்பை ஏற்படணும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு கிளர்ச்சி வந்து ரெனைசான்ஸ் காலத்துல ஏற்படுது. இந்த காலகட்டங்களையெல்லாம் கடந்து ஒரு நிலையில வந்து 19ஆம் நூற்றாண்டுலதான் ஆர்கியாலஜி என்பதே ஒரு சயின்டிபிக் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தையே வந்து ஆர்கியாலஜிக்கு கொடுக்குறாங்க. எப்போன்னா 19th century தான் கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஆர்கியாலஜி அப்படிங்கறதுடைய டெபினிஷன் பார்த்தோம். ஆன்டிக்வேரியன் ஆர்கியாலஜி அப்படிங்கிற நேச்சர்ல ஆர்கியாலஜியை வந்து என்ன மாதிரி பார்த்தாங்க, இந்த கைவினை பொருட்களையும் கலைநய பொருட்களையும் மட்டுமே எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு சயின்டிபிக் ஆர்கியாலஜி அப்படிங்கிற அந்த நிலைமையை, அந்த ஆர்கியாலஜி ஒரு சயின்டிபிக் டிசிப்ளின் ஆகுற அந்த நிலைமை எப்படி உருவானது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்காண்டினேவியால தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து டிரைவ் பண்றாங்க. ஸ்காண்டினேவியால டானிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பழங்காலத்து பொருட்களை எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கும் சேகரித்து வைக்கிறதுக்கும் மியூசியம் ஏற்படுத்துறதுக்கும் மக்களிடத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் ஆன்டிபிட்டிஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு இதை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற அந்த ஒரு ஸ்தாபனத்துல முதல் முதல் கியூரேட்டராக வருகிறவர் வந்து நம்ம கிறிஸ்டியன் தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் கியூரேட்டரா வராரு. அவர் தான் அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த இடத்துக்கு கியூரேட்டரா இருக்கிறாரு. அப்படி அவர் அங்க இருக்கும்போது பல பொருட்கள் வந்து அந்த இடத்துல பாதுகாக்கப்படுது. அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உண்டு பண்ணுது. அந்த இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய வடிவங்கள் என்ன, என்ன மாதிரியான பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு, என்ன மாதிரி எல்லாம் அதுல வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன வடிவத்துல இருக்கு, இந்த மாதிரியான பல தகவல்கள் எல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய புரிதல் வந்து ஏற்படுது கிறிஸ்டியன் தாம்சன் அவர்களுக்கு. இதன் அடிப்படையில தான் நாம படிச்சோம் இல்லையா, நம்மளுடைய அந்த கற்காலம் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா, அப்புறம் வந்து நம்மளுடைய செம்பு காலம் அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா. இந்த பிரிவுகளை வந்து ஒரு பிராட் கிளாசிபிகேஷனா கிறிஸ்டியன் தாம்சன் அவரு செய்யறாரு. எப்போ செய்யறாரு, எப்படி செய்யறாரு அப்படின்னா, அவரு கியூரேட்டரா இருக்கிற காலத்துல அவர் பார்க்கிற பொருட்களை வைத்து ஒரு பிராட் கிளாசிபிகேஷன் கொண்டு வராரு. அதுதான் நம்மளோட இப்ப நம்ம ஃபாலோ பண்ற 3-8 system. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி தோன்றி இருக்கலாம், நாம வந்து படிக்கிற இதுக்கு முன்னாடி படித்த வகுப்புகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னோம். அப்ப அந்த கட்டத்தை வந்து யார் நிர்ணயிச்சா, யாரு வந்து கற்காலம் அப்படின்னு ஒரு ஒரு காலத்தை நிர்ணயிச்சா, யாரு வந்து இந்த பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தை நிர்ணயிச்சா, இரும்பு காலம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து யார் நிர்ணயிச்சா, எதன் அடிப்படையில நிர்ணயிச்சாங்க? நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இதை நம்ம வச்சிருக்கோமே, அப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த நேமும் வந்து யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கணும். அந்த கேள்விக்கான விடை இதுதான். இந்த ஸ்காண்டினேவியன் இந்த ஆன்டிக்விட்டிஸ் கமிஷன்ல இருந்த பொருட்களை வைத்து கிறிஸ்டியன் தாம்சன் அவர்கள் என்கிறவர் 3 காலங்களாக பிரிக்கிறார். ஒன்றும் இல்லை, அந்த ரொம்ப க்ரூடா சொல்லணும்னா அந்த பயன்பாட்டு பொருட்கள், கற்களால் செய்த பொருட்களை கொண்டு கற்காலம், பிரான்ஸ் ஐட்டம்ஸால் செய்த பொருட்களை கொண்டு, ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுல வந்து பொருட்களை இதுக்கு இப்போ நம்ம வீட்டுல பிளாஸ்டிக் ஐட்டத்தை வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு மொத்தமா அடுக்கி வைக்கிறது, அலுமினியம் ஐட்டம்ஸ் அலுமினியம் அடுக்கி வைக்கிறது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்றோம் இல்லையா.
இந்த மாதிரியான ஒரு ப்ராட் கிளாசிபிகேஷன்ஸ் அவங்க கிட்ட கிடைத்த பொருட்கள்ல மூன்று விதமாக பிரிக்கிறாங்க. அதுதான் ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் அப்படின்னு வருது. அதற்கு பிற்பாடு அவருடைய அவருக்கு பின் அந்த கமிஷன்ல வரவங்க எல்லாம் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் ஸ்டடி எல்லாம் பண்ணி அவங்கதான் நம்மளுடைய இந்த கற்காலத்துல நாம வந்து ஒரு மூன்று பிரிவுகள் படிச்சோம் இல்லையா, பாலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக்னு. இந்த பிரிவுகளையும் அவங்கதான் கொண்டு வராங்க. அதுவும் எதன் அடிப்படையிலனா பயன்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்ட அந்த கற்களின் வடிவத்தையும் அளவையும் பொறுத்து இந்த கிளாசிபிகேஷன் அவங்க கொண்டு வராங்க. சோ இதுதான் வந்து நமக்கு பேசிக் ஆரிஜின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய அந்த 3 ஏஜ் சிஸ்டம்க்கும் ஸ்டோன் ஏஜ்ல நம்ம படிக்கக்கூடிய அந்த 3 ப்ராட் கிளாசிபிகேஷனுக்குமான ஆரிஜின் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய இந்த கிறிஸ்டியன் தாம்சன் அண்ட் அவருடைய சக்சஸஸ் உண்டு பண்ண இந்த டிசிப்ளினை வைத்துதான் நமக்கு அந்த ஆரிஜின் உண்டாகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்ப வந்து நமக்கு ஆர்கியாலஜின்ற டிசிப்ளின்ல சில பொருட்களை வைத்து நம்ம வந்து சில பிரிவுகளை உண்டு பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நமக்கு அடுத்து என்ன என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்டு பண்ண பிரிவுகள் அது ஒரு புறம் இருக்க, நமக்கு வந்து ஒரு மகுடத்துல மேலும் நிறைய மாணிக்கங்கள் சேர்வது போல அழகழகான நாகரீகங்கள் கிடைக்குது. அகழ்வாய்வின் மீது ஈடுபாடுகள் மக்களுக்கு அதிகமாக ஏற்பட ஒவ்வொன்றையும் அவங்க தேடி போகும்போது இன்னும் நிறைய அழகான நாகரீகங்கள் கிடைக்குது. அப்போ இந்த நாகரீகங்கள் வந்து நமக்கு இன்னும் பல வியப்புகளை உண்டு பண்ணுது. ஸோ அது வந்து அதனுடைய நம்ம இது முற்காலத்து நம்ம நம்மளுடைய இந்த கற்காலத்தினுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இது வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுல வந்து சில முக்கியமான நாகரீகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எகிப்திய நாகரீகம், அப்புறம் மெசபடேமிய நாகரீகம், அதற்கு பிற்பாடு நம்மளுடைய சிந்த நாகரீகம். இது மூன்றுமே வந்து ரொம்ப முக்கியமான நாகரீகமாக கருதுறாங்க. எகிப்து நாகரீகத்தை வந்து கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எகிப்து நாகரீகம் வந்து நைல் நதிக்கரையில் உருவான நாகரீகம். இது வந்து மிக பழமையான நாகரீகம் அப்படின்னு சொல்றாங்க. எகிப்திய நாகரீகத்துல வந்து ஓல்ட் கிங்டம், மிடில் கிங்டம் அண்ட் நியூ கிங்டம் அப்படின்ட்டு மூன்று பிரிவுகள் இருப்பதாக கருதப்படுகிறது. மூன்று பிரிவுகளாக பிரித்துதான் வந்து இந்த நாகரீகத்தை வந்து படிக்கிறாங்க. இதுல வந்து இது ஒரு எழுத்து வடிவம் இருந்திருக்கு. இந்த எழுத்து வடிவத்தின் பேர் வந்து ஹெரோகிளிப்ஸ். இதையும் இந்த எழுத்து வடிவத்தை வந்து தாமஸ் யங் அண்ட் ஜான் பிராங்கோய்ஸ்ன்றவங்க டெசிபர் பண்ணியிருக்காங்க. டெசிபர் பண்றதுன்னா படிச்சிருக்காங்க. படித்து அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. மெசபடேமிய நாகரீகம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெசபடேமியா தான் நமக்கு இந்த சுமேரிய நாகரீகத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். சுமேரிய நாகரீகம் வந்து யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் இந்த நதிக்கரையின் கீழ் வந்து வந்த நாகரீகம். இங்கேயும் வந்து ஒரு எழுத்து வடிவம் இருக்கு. அந்த எழுத்து வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூனிஃபார்ம் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்து வடிவத்தை ஹென்ரி ராலின்சன் அப்படிங்கிறவர் படிச்சிருக்காரு. மூன்றாவது நம்மளுடைய சிந்து நாகரீகம். சிந்து நாகரீகம் வந்து உள்ளதிலேயே பெரிய நாகரீகம், அதாவது லார்ஜஸ்ட் அகண்ட நாகரீகம். சிந்து நாகரீகத்திலும் ஒரு எழுத்து வடிவம் கிடைச்சிருக்கு, பிக்டோகிராபிக் ரைட்டிங். ஆனா அந்த சிந்து நாகரீகத்தின் எழுத்துக்களை யாராலையும் படிக்க முடியல. இது வந்து நம்மளுடைய ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜுவல்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜின்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பாக்குறது ஆர்கியாலஜி, நம்ம வந்து தொடக்கத்துல என்னன்னு பார்த்தோம், அதை வந்து வெறும் பொருட்களை சேகரிக்கிறதுக்காக ஒரு காலத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். பிற்பாடு அந்த நிலையிலிருந்து ஒரு சயின்டிபிக் நிலைக்கு வந்து அந்த பொருட்களின் மீதான மனித ஒற்றுமைகளையும் தொடர்புகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதற்கு பிற்பாடு நம் நாகரீகங்களை பார்த்தோம். சில நாகரீகங்கள் எப்படி நமக்கு வந்து தொல்லியல் துறையில வளர்ச்சியை மேலும் ஏற்படுத்தியதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய சில தாட்ஸ், அதாவது சில அப்ரோச்சஸ், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அதாவது சில தியரிஸ் மாதிரி, அதுல நம்ம பார்க்கறது மூன்று முக்கிய தியரிகள். ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல், இன்னொன்று சயின்டிஃபிக், மற்றொன்று இன்டர்பிரிட்டேஷனல் எவால்வேஷன். ஹிஸ்டாரிக்கல் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தொல்லியல் துறையில் கிடைக்கக்கூடியவைகள் அனைத்தையும் வரலாற்றோடு தொடர்பு படுத்துங்கள்.
அல்லது வரலாற்றோடு மட்டுமே தொடர்புடையது அப்படின்னு ஒரு தியரட்டிக்கல் மைண்ட் செட்ல இருக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் தாட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சயின்டிபிக் தாட். சயின்டிபிக் தாட் எப்படி என்ன அப்படின்னா, தொல்லியல் பொருட்கள், தொல்லியல் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து வெறும் வரலாற்றோடு தொடர்பு படுத்தாமல் மற்ற டிசிப்ளின்ஸ், சயின்டிபிக் டிசிப்ளின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி போன்ற மற்றவைகளோடும் தொடர்பு படுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடு ஆர்கியாலஜியில், தொல்லியலில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு அறிவியல் நோக்கோடு நாம அணுகணும். வெறும் வரலாற்று நோக்கோடு மட்டுமே அணுகி அதற்கு ஒரு வரலாற்று பெயர் மட்டுமே சூட்டி விடுவது மட்டுமல்லாது அதனோடு இணைந்த அறிவியல் அறிவுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் தான் சயின்டிபிக் ஸ்கூல் ஆஃப் தாட். மூன்றாவது அப்ரோச் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷனல் எவாலுவேஷன் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். எப்படின்னா, முதல்ல வரலாற்றோடு தொடர்பு படுத்தி பேசணும்னு சொல்றாங்க, ரெண்டாவது அறிவியலோடு தொடர்பு படுத்தி பேசணும்னு சொல்றாங்க, மூன்றாவது விடயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போய் மனிதர்களோடு தொடர்பு படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு பொருள் கிடைக்குது, தொல்லியல்ல உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல அகழ்வாய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பானையோடு கிடைக்குது அப்படின்னா, பானையோடோ இல்ல ஒரு முழு பானையோ ஏதோ கிடைக்குது அப்படின்னா, அதை எடுங்க, அதை எடுத்து பாருங்க, அதை உருவாக்கிய மனிதர்களோடு அதை தொடர்பு படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு கற்காலத்துல கிடைக்கக்கூடிய கருவிகள் இருக்கு இல்லையா, அந்த கருவிகளை வந்து வெறும் கருவிகளாக மட்டும் பார்த்தா அதனுடைய காலத்தை குறிப்பிட்டு ஒரு வரலாற்று காலத்தை சொல்லலாம். அதனுடைய சயின்டிபிக் டீடைல்ஸ் நீங்க எடுத்துட்டு ஜியாலஜிக்கல் ஸ்டடி, மற்ற ஸ்டடி எல்லாம் பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் எவாலுவேஷன் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, அதே கல்லை வந்து நீங்க எடுத்து கல்லை ஒரு பொருளாக பார்த்து அதை பயன்படுத்திய மனிதன் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க டீட்டெயில்டா, அதுல அந்த கல்லுல அவன் ஏதாவது கைவினைகள் செய்திருக்கிறானா, இல்ல ஏதாவது ஒரு குறிப்புகள் கொடுத்திருக்கானா, இல்ல ஒரு ஒரு பானையோட்டில் ஏதாவது எழுதி இருக்கிறாங்களா, நம்ம கிராஃபிட்டிஸ் அண்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மனிதன் வந்து ஏதாவது அதுல வந்து தன்னுடைய கருத்தையோ இல்ல தன்னுடைய அடையாளத்தையோ ஏதாவது பதிந்திருக்கிறார்களா அப்படி என்று அந்த பொருளோடும் மனிதரோடும் நாம் தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் தான் இன்டர்பிரிட்டேஷனல் எவாலுவேஷன். இப்போ நாம இந்தியன் ஆர்கியாலஜி எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியன் ஆர்கியாலஜியோட ப்ளூம் வந்து நாம 18th சென்ச்சுரி அப்படின்னு சொல்லலாம். ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அதை நிறுவினவர் சர் வில்லியம் ஜான்ஸ், 15th January 1784 செய்திருக்காங்க. இதை எதற்கு செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில எண்ணற்ற நூல்கள் கிடைக்குது, அதனுடைய பல தகவல்கள் வந்து யாராலும் அறிய முடியவில்லை, அந்த அளவுக்கு நூல் கிடைக்குது, ஆனா அவைகள் எல்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கு, நூல் அப்படிங்கிறத விட சுவடிகள் அப்படின்னு சொல்லலாம். அவைகள் எல்லாம் வந்து பெரும்பான்மையாக யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு, முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு வந்து இருக்கிறது. அப்போ அவைகள் எல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கறத சர் வில்லியம் ஜான்ஸ் வந்து தோற்றுவிக்கிறார். வில்லியம் ஜோன் அண்ட் சார்ல்ஸ் வில்கின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலின் அசோசியேஷன்ல இருந்து நம்ம காளிதாசர் இயற்றிய சாகுந்தலம், பிற்பாடு கீத கோவிந்தம், பகவத்கீதா போன்ற நூல்களை எல்லாம் வந்து மொழிபெயர்த்து சேகரித்து வைக்கிறாங்க. இதுல வந்து நீங்க பார்க்கலாம், பெரும்பாலும் சான்ஸ்கிரிட்டைஸ்ட் டெக்ஸ்டா தான் இருக்கும். அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு முதற்கட்ட தொடர்போடு யார் இருந்தாங்களோ அவங்க வந்து என்னென்ன டெக்ஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களோ அதன் அடிப்படையில நமக்கு வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஆகியிருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில வில்லியம் ஜான் சார்ல்ஸ் வில்கின்ஸ் வந்து சாகுந்தலம், கீத கோவிந்தா அண்ட் பகவத்கீதா போன்ற நூல்களை எல்லாம் வந்து போன்ற எல்லாத்தையும் பொருட்களை எல்லாம் வந்து சுவடிகளிலிருந்து நூல்களில் மாற்றியிருக்கலாம். பிற்பாடு ஜே பேரிங்டன் அப்படிங்கிறவர் கேரளால மெகாலித்ஸ்
மெகாலித்திக் சைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. 1800ல ராபர்ட் சிவில் அப்படிங்கிறவர் அன்டிக்வேரியன் சர்வே பண்ணியிருக்காரு எங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி. அன்டிக்வேரியன் சர்வே அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த இந்த ஆன்டிக்வேரியன் சர்வேன்ற இந்த கான்செப்ட்ல நமக்கு வந்து தொல்லியலில் மனித தொடர்போ இல்ல மனித உணர்வுகளோ பெரிதாக உணரப்பட முடியாது. ஆன்டிக்வேரியன் சர்வே இந்த கான்செப்ட்ல நமக்கு பெரிதாக உணரப்படுவது எதுவாக இருக்கும்னா, அந்த பொருளும் அந்த பண்டைய அந்த ஆன்டிக்விட்டி நேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த பழங்காலத்து பொருளும் அந்த பொருளினுடைய மதிப்பும் தன்மையும் மட்டுமே கணக்கெடுக்க முடியும். அப்போ ராபர்ட் சுவெல்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னா, மெட்ராஸ் பிரசிடென்சில முன்பு இருந்த கலைநயம் மிக்க விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவரு கொண்டுட்டு இருக்காரு, ஆங்கிலேயர்களின் கீழ் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை நாம் வந்து இதுல புரிஞ்சுக்கலாம். நமக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா ஜேம்ஸ் பிரிசப். ஜேம்ஸ் பிரிசப் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிராமி கரோஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் அவங்க அவர் ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் வியப்பை ஏற்படுத்தி தந்த எழுத்துக்கள் அது. சில இடங்கள்ல மக்கள் ஒரு மொழியை வந்து பேசுறாங்க, ஆனா அவங்களுக்கு சில இடங்கள்ல சில பொருட்கள் கிடைக்குது, அந்த பொருட்கள்ல வந்து வேறு ஏதோ மாதிரியான மொழி இருக்கு, அதை வந்து பெரும்பான்மையான மக்களால படிக்க முடியல. அப்போ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து ஒரு கியூரியோசிட்டி ஜேம்ஸ் பிரிசப்க்கு வருது. அந்த கியூரியோசிட்டியின் அடிப்படையில பிராமி கரோஷ்டி போன்றவைகளை வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் படிக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில வந்து நமக்கு இந்த ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் பழமை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா, இந்தாலஜி அப்படின்னு ஒரு தனியான டிசிப்ளினே வந்து ஒரு ஒரு கல்வியில ஒரு ஒரு டிசிப்ளின் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆங்கிலேயர்கள் போனாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில அறிவு சார்ந்தும் பொருள் சார்ந்துமான தகவல்கள் அவ்வளவு கொட்டி கடந்தது. நெக்ஸ்ட், ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட். இவர் வந்து நம்ம பல்லாவரம்ல பாலியோலிதிக் சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இவர் தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காரு. அப்புறமா நம்ம எல்லாரும் நன்கு அறிந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர் வராங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில வந்து அவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவருக்கு பிற்பாடு ஜேம்ஸ் பர்கர்ஸ், ஜேம்ஸ் பெர்கூசன், ஜே எஃப் ஃபிளீட், ஹல்ஸ், மெடோஸ் டெய்லர், ஜான் மார்ஷல், மார்ட்டிமோ வீலர், இவங்க எல்லாருமே வந்து ஏஎஸ்ஐல வராங்க. இதெல்லாம் வந்து காலோனியல் பீரியட்ல ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்திய காலத்தின் தொல்லியல் வளர்ச்சி இவைகள். அடுத்து நம்ம பார்க்கறது விடுதலைக்கு பிற்பாடு. இந்திய விடுதலைக்கு பிற்பாடு இந்த தொல்லியல் துறை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதன் கீழ் வந்த பிறகு தொல்லியல் துறையின் முக்கியமான பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளை நடத்துவது, மரபு சார்ந்த பொருட்களை பாதுகாப்பது, பண்டைய பொருட்கள் ஏன்ஷியன் மான்யூமெண்ட்ஸ் மற்றும் தொல்லியல் தளங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடங்கள் அனைத்தையும் பராமரிப்பது, இதெல்லாமே வந்து தொல்லியல் துறையின் முக்கிய பணிகளாக உருவாகுது. அதற்கு பிற்பாடு இந்திய துணை கண்டத்துல இருக்கக்கூடிய தொல்லியல் செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அவைகள் அனைத்தையும் முறைப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் வருது. அந்த சட்டம் தான் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்தை வந்து 1958ல இயற்றி இந்த சட்டத்தின் கீழ் செயல்பாடுகள் அனைத்தையும் கவனிப்பதும் கூட தொல்லியல் துறையின் கீழ் தான் வருது. இந்த தொல்லியல் துறையில் வந்து யாரெல்லாம் வந்து இருப்பாங்க, என்ன மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆர்கியாலஜிஸ்ட் இருப்பாங்க, கன்சர்வேட்டர்ஸ் இருப்பாங்க, எபிகிராஃபிஸ்ட். எபிகிராஃபிஸ்ட்னா நம்ம இந்த கல்வெட்டுகள் எழுத்துகள் இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அது வந்து எபிகிராஃபிஸ்ட். அதை போக சயின்டிஸ்ட் இருப்பாங்க. சயின்டிஸ்ட் எப்படி என்ன மாதிரி சயின்டிஸ்ட்னா, ஜியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஆர்கியோ பொட்டானிஸ்ட் இருப்பாங்க, ஆர்கியோ ஜுவாலஜிஸ்ட், அந்த மாதிரியான தொல்லியல் தொடர்பான அதற்கு அசோசியேட் ஆகி வரக்கூடிய டிசிப்ளின்ஸோட இணைந்தவர்களும் வந்து இந்த துறையில இருப்பாங்க.
இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ஐயத்தை ஏற்படுத்தும் அந்த இடம் இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஏதாவது சில தடயங்கள் நமக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான தடயங்கள் பாத்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ், ஈகோஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் என்னென்ன என்பதை நம்ம வரும் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மவுண்ட் ஆர் டெல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேன்மேடாக இருக்கலாம், சில இடங்கள்ல வந்து மேன்மேடாக இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நேச்சுரலாகவே உண்டானதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சில இடங்கள்ல மேன்மேடாக இருக்கும், பெரும்பாலும் மேன்மேடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதன் அடிப்படையிலன்னா, வாழ்விடத்தின் மேல் வாழ்விடங்கள் அல்லது ஒரு இடத்துல அவங்களே ஒரு தலைமுறைக்கு மேல் இன்னொரு தலைமுறை அப்படி மாறி மாறி வாழ்ந்து ஒரு சின்ன குன்று போன்ற ஒரு அவர்கள் விட்டு சென்ற பிறகு ஒரு சின்ன குன்று போன்ற ஒரு தோற்றம் வந்து அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சோ இந்த மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள், இந்த மேடுகள் வந்து நமக்கு தொல்லியல் பொருட்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு மிகுந்த இடமாக இருக்கலாம். ஸோ நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ல வந்து நிறைய சைட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ரொம்ப ப்ராடானது, ரொம்ப பேசிக்கான சைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாபிடேஷன் சைட், பரியல் சைட், மேனுஃபேக்சரிங் சைட். ஹாபிடேஷன் சைட்னா வாழ்விடம், மக்கள் வாழ்ந்த இடத்தை வந்து ஹாபிடேஷன் சைட் அப்படின்னு சொல்றாங்க. பரியல் சைட்னா அவங்க மறித்த பிறகு அந்த புதைத்து வைத்திருப்பார்கள் இல்லையா, புதைந்து அந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிற இடத்தை வந்து பரியல் சைட்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் சைட்னா அவங்க ஒரு தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள், இப்போ ஒரு இரும்பு உருக்காலையோ அல்லது மணிகள் செய்யக்கூடிய ஆலைகளோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் வந்து அவங்க ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய இடத்த மேனுஃபேக்சரிங் சைட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஆர்கியாலஜி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்குல்ல, அந்த தொல்லியல் எச்சங்கள், அந்த பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நமக்கு இரண்டு விதங்களின் மூலமாக தான் கிடைக்குது. ஒன்னும் பிஹேவியரல் ப்ராசஸ் ஆர் கல்ச்சுரல் ஃபார்மேஷன் ப்ராசஸ், இரண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ப்ராசஸ் ஆர் நேச்சுரல் ஃபார்மேஷன் ப்ராசஸ். பிஹேவியரல் ப்ராசஸ்னா ஒண்ணுமே இல்லை, அது வந்து மேன்மேட், மனிதர்களால் உண்டானது, மனிதர்கள் வந்து தெரிந்தோ அல்லது தவறுதலாகவோ உண்டு பண்ண அந்த விஷயங்கள், உண்டு பண்ண பயன்படுத்திய விஷயங்கள், அது அந்த எச்சங்கள் மூலமாக கிடைக்கிறது தான் பிஹேவியரல் ஆர் கல்ச்சுரல் ஃபார்மேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிஃபேக்ட், ஒரு பானை செய்யறாங்க, மட்பாண்டம் செய்யறாங்க, அந்த மட்பாண்டம் வந்து அவங்க பயன்படுத்திருப்பாங்க. பயன்படுத்திய பிறகு ஒன்னும் அது உடைந்து போய் அதை அவங்களே போட்டுடலாம், அல்லது அவங்க அந்த இடத்தை விட்டு மைக்ரேட் ஆகி போன பிறகு அந்த இடத்தில் அந்த பானைகள் அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க விட்டு சென்றிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தரவுகள் தான் வந்து நமக்கு இந்த பிஹேவியரல் ப்ராசஸ் ஆர் கல்ச்சுரல் ஃபார்மேஷன்ல கிடைக்கும். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்த அல்லது பயன்படுத்திய பொருட்கள், வீடுகள், கட்டி வாழ்ந்த வீடுகள் அல்லது அவங்க விட்டு சென்ற வீடுகள், கைவிடப்பட்ட வாழ்விடங்கள், அப்புறம் வந்து இந்த வயல்ல அந்த உழுவுறதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள், இதெல்லாமே தான் நமக்கு வந்து இதெல்லாமே வந்து மனிதர்களால் செய்யப்பட்டது. ஸோ நமக்கு வந்து ஆர்கியாலஜியில ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும், தட் இஸ் திஸ் மேன்மேட் இன்ஃபர்மேஷன்ஸ். இது எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கிடைக்கும்னா, ஒன்று அந்த உற்பத்தி நிலை மேனுஃபேக்சர் செய்துட்டு இருக்கும் போதே அது அதனுடைய எச்சங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பயன்பாட்டு நிலை, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேஜில் அது வந்து நமக்கு தொல்லியல் எச்சங்களாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. மூன்றாவது வந்து டெபாசிஷன் ஸ்டேட், டெபாசிஷன் அது முழுவதுமாக படிமமாக கிடந்த நிலையில நமக்கு வந்து அது ஒரு பொருளாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஆர் த நேச்சுரல் ஃபார்மேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல வந்து எப்படின்னா, அந்த தொல்லியல் எச்சங்கள் வந்து நமக்கு இயற்கையின் மூலமாக கிடைத்திருக்கும். இப்போ மனிதன் ஒரு இடத்துல வாழ்ந்து பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்களை வந்து
நாம் இன்னைக்கு போய் நாம வந்து அகழ்வாய்வு செய்தோம்னா நமக்கு அது அது எச்சங்களாக கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த நம்ம மட்பாண்டங்கள் பயன்படுத்திய பொருட்கள், உழுகிறதுக்கு பயன்படுத்திய பொருட்கள், அவங்க பயன்படுத்தி விட்டு சென்ற வீடுகள்னு படிச்சோம் இல்லையா. அது போல இங்க எப்படின்னா இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது வந்து எப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ் மூலமாகவோ இல்ல தட்பவெப்ப சூழ்நிலையின் மூலமாகவோ நமக்கு வந்து வந்து அந்த மாதிரியான இடங்கள் வந்து கிடைத்திருக்கலாம். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரு வெள்ளமாக இருந்திருக்கலாம், இல்ல ஒரு நிலநடுக்கமோ, இல்ல ஒரு வால்கானிக் எரப்ஷனாக கூட இருந்திருக்கலாம், எரிமலையுடைய ஒரு சீற்றமாக இருந்திருக்கலாம். இதற்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டேஜ் இந்த எரிமலையின் சீற்றம், இதற்கான எக்ஸாம்பிள் தான் பாம்பே. பாம்பே அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தை வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு நொடி பொழுதில் அந்த நகரம் அழிந்தது அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா அந்த பாம்பே அருகில் இருக்கக்கூடிய அந்த எரிமலை வந்து வெடித்து சிதறி அந்த நகரம் முழுவதுமே அந்த நகரம் அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த நகரம் அதில் இருந்த வாழ்ந்த மக்கள் அப்படியே வந்து முழுவதுமாக படிமமாக ஆனாங்க. எப்படின்னா அந்த எரிமலை வெடித்ததன் மூலமாக வந்த அந்த ஆஷஸ் மற்றும் வந்து அதிலிருந்து வந்த அந்த எரிமலை குழம்பு வந்து அந்த நகரத்தையே ஒரு கிட்டத்தட்ட ஃபாசிலைஸ்டு ஸ்டேட்ல கொண்டு போய் விட்டுடுச்சு. இது வந்து எக்ஸப்ஷனல். இதே மாதிரி தான் நம்ம மொஹஞ்சோதாரோலையும் பார்த்தோம், ஹாபிடேஷனல் சைட்லயும் நிறைய பேர் இறந்து கிடந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல ஏற்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கும். சோ அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிம எச்சங்கள் இது வந்து இயற்கையா நடக்கக்கூடியது. மற்றவை வந்து ரொம்ப கிராஜுவலா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மைக்ரேட் ஆன பிறகு அந்த இடத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையே வந்து ஆக்கிரமிச்சு மண் மூடி வெள்ளத்தில் வெள்ளப்பெருக்கில் ஈடுபட்டு காற்றின் மூலமாக இங்கும் அங்கும் சென்று இந்த மாதிரி பல கால மாற்றங்களை தாண்டி நமக்கு நிறைய பொருட்களும் கிடைக்கும். அந்த மாதிரியான மாற்றங்களும் வந்து நமக்கு வந்து நம்ம தொல்லியல் எச்சங்களாக நாம கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு தொல்லியல் அகழ்வாய்வுக்கு ஒரு இடத்தை நம்ம வந்து தோண்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரெஞ்ச் மாதிரியோ இல்ல ஒரு குழி மாதிரி நம்ம தோன்றோம். அப்போ அந்த குழியில நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது. அந்த பொருளுக்கு வந்து நம்ம மூன்று விதமான தொடர்புகளை ஏற்படுத்தணும். சயின்டிபிக்கலி ஸ்டடி பண்ணும்போது நம்ம அதை செய்யணும். அது என்னன்னா மேட்ரிக்ஸ் ப்ரொவீனியன்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல வந்து மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து கீழடி எடுத்துப்போம். கீழடியில வந்து ஒரு ட்ரெஞ்ச்ல அகழ்வாய்வு செய்யறாங்க. செய்யும்போது ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு தாழி கிடைக்குது இல்ல ஒரு மண் பானை கிடைக்குது. அப்ப அந்த மண் பானை வந்து ஏதோ எதுல இருக்கு, எங்க வந்து அது அதோட ஒட்டி என்ன இருக்கு, அந்த மண் பானையை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மண் பானையை சுற்றி மணல் சூழ்ந்திருக்கிறதா, அல்லது களிமண் போன்றவைகள் சூழ்ந்திருக்கிறதா, அல்லது கூழாங்கற்கள் போன்றவைகள் வந்து அந்த மண்பானையை சூழ்ந்திருக்கிறதா போன்றவைகளை பார்த்து நம்ம படிக்கணும். அதுதான் வந்து அந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு கை ஒரு ஒரு ஆர்டிஃபேக்ட் ஒரு பொருள் கிடைக்குது. அந்த பொருள் வந்து அந்த பொருளை சூழ்ந்து என்ன இருக்கிறது அப்படிங்கிறது படிக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரொவீனியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் கூட ஹரிசாண்டல் அண்ட் வேர்டிக்கலி வேர்டிக்கலி அதோட நிலை என்ன, அந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ப்ரொவீனியன்ஸ். அசோசியேஷன் அப்படின்னா அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கு இல்லையா, அந்த மண்பானை நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மண்பானை வந்து எதோடு நமக்கு கிடைத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாழி நம்ம தோண்டி எடுக்கிறோம், அந்த ஒரு மண்பானை தோண்டி எடுக்கிறோம், அந்த மண்பானையோடு நமக்கு வேற என்னென்ன கிடைத்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த மண்பானையோடு நமக்கு வந்து அது எதோடு சேர்ந்து நமக்கு கிடைத்தது, ஒரு கிரேவ் குட்டா கிடைச்சிச்சா அப்படின்னா அந்த மண்பானையோடு நமக்கு வந்து ஒரு எலும்பு கூடு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதனோடு நமக்கு அந்த பொருள் கிடைத்தது அப்படிங்கிற அந்த இணைப்பு தான் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்ட்ராட்டிகிராஃபி. ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா நம்ம அகழ்வாய்வு செய்யறதுக்கு முறையாக ஒரு ஒரு இடத்தை வந்து குறிவைத்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு
அந்த அகழ்வாய்வு ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழி தோன்றோன்னு வைங்களேன், அதுல வந்து பல லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் வந்து எதை குறிக்கும்னா, பல காலங்களாக வாழ்ந்த மனிதர்களுடைய தடயங்களை குறிக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த அந்த லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அதை வைத்து அந்த லேயர்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க, ஹரிசோன்டலா கிளாசிஃபை பண்ணுவாங்க. அந்த கிளாசிபிகேஷனுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிகிராஃபி. ஸோ ஸ்ட்ராட்டிகிராஃபில ஜியாலஜிக்கல் லேயர், ஆர்கியாலஜிக்கல் லேயர்னு ரெண்டு சொல்றாங்க, ரெண்டு பேசிக் லேயர்ஸ். ஜியாலஜிக்கல் லேயர்னா இயற்கையாக தோன்றியது, அங்க வந்து உங்களுக்கு பெரும்பாலும் மனிதனுடைய அந்த வாழ்வு எச்சங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. இயற்கையின் பொருட்களாக தான், அதாவது ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் நார்மல் சாயில் அப்படி இருக்கும். ஆர்கியாலஜிக்கல் லேயர் அப்படின்னு நம்ம பாக்குறதுல தான் வந்து நமக்கு மக்கள் வாழ்ந்த அவங்க விட்டு சென்ற அந்த பொருட்களோ கைவினை பொருட்களோ இல்ல அவங்க வாழ்ந்த அந்த வீடுகளின் எச்சங்களோ வந்து நமக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் லேயர் அந்த லெவல்ல நமக்கு கிடைக்கும். இந்த இரண்டு லேயர்ஸ் இருக்கு இல்லையா, ஜியாலஜிக்கல் லேயர் ஆர்கியாலஜிக்கல் லேயர். இதன் அடிப்படையில நாம வந்து நமக்காக நம்ம தொல்லியல் அகழ்வு செய்வதற்காக தோண்டப்பட்டிருக்கிற அந்த இடத்தின் தன்மை, அதனுடைய அந்த வரலாற்று தன்மை, அதனுடைய பழமை, இவைகளை வந்து நாம் வந்து இந்த ஜியாலஜிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் லேயர் மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது நமக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு ட்ரெஞ்ச் தோன்றுறோம், ட்ரெஞ்ச் தோன்றதுல நமக்கு கிடைக்கிற பொருட்களை வந்து என்ன விதமான கிளாசிஃபை, எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து மேஜராக மூன்று கிளாசிபிகேஷன், ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஈகோஃபேக்ட்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, அதை வந்து போர்ட்டபிள் அப்படின்னா அதை வந்து அவங்களால நகர்த்த முடியும், மூவபிள், நம்மளால எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள். என்ன அப்படின்னா இந்த மண்பானைகள், செம்பு பொருட்கள், இந்த இரும்பால் செய்த உலோகங்களால் செய்த பொருட்கள், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இந்த பிரெஞ்சுல கிடைக்கும் இல்லையா, மணிகள், செமிப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், தங்கம், இந்த மாதிரிலாம் நம்மளால எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கைவினை, அந்த கைவினையோ அல்லது செய்த பொருட்கள் இருக்குல்ல வினை பொருட்கள், இவைகள் எல்லாத்தையும் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் போர்ட்டபிள், அவைகளை ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் போர்ட்டபிள்னா ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க, வீடு இருக்கும், அப்போ வந்து அந்த வீடு கட்டி அவங்க விட்டதற்கான எச்சங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். நமக்கு வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல ட்ரைனேஜ் கிடைச்சது, கொடுமண்ணல்ல வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க பொருள் செய்த அந்த மணிகள் செய்த இண்டஸ்ட்ரி கிடைச்சது, இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம்ல, இவைகளை வந்து நம்மளால நகர்த்த முடியாது, அந்த சைட்ல இருந்து நம்மளால மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான இடங்களை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈகோஃபேக்ட்ஸ் வந்து இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ஒன்னு இன்ஆர்கானிக், இன்னொன்னு ஆர்கானிக். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கல் பொருட்கள் அப்புறம் வந்து எரிமலை சீற்றத்தால் கிடைத்த பொருட்கள், இவைகள் எல்லாம் வந்து நமக்கு ஈகோஃபேக்ட்ஸ்ல வருது, அதுல வந்து இன்ஆர்கானிக் ஈகோஃபேக்ட்ஸ்ல வரும். இந்த கல் இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பெருசா எதுல பார்ப்போம் அப்படின்னா, இந்த கற்காலத்திலையும் மெகாலித்திக்லயும் பார்ப்போம். அடுத்தது ஆர்கானிக் ஈகோஃபேக்ட்ஸ். ஆர்கானிக் ஈகோஃபேக்ட்ஸ்னா நமக்கு நம்ம தொல்லியல் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட இடங்களில் கிடைக்கக்கூடிய எலும்புகள், படிமங்கள், மண்டையோடு, பல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள், சங்குகள் மற்றும் பல விலங்குகள் மற்றும் பிளான்ஸ், செடிகொடிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவைகள் எல்லாம் வந்து ஆர்கானிக் ஈகோஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெல், அப்புறம் வந்து அந்த சில இடத்துல எல்லாம் வந்து அந்த துகள், மகரந்த துகள் சொல்லுவாங்க, அந்த மகரந்த துகள் எல்லாம் கிடைக்கும். இவைகள் அனைத்தையுமே ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிக்கு உட்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அசம்பிளேஜ் ஆர் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. அசம்பிளேஜ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்த கைவினை இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது பாத்தீங்களா, ஒரு ட்ரெஞ்ச் தோன்றுறோம் அப்படின்னா அந்த குழியில நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குது, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு இடத்துல குரூப்பாக, குரூப்பிங் அப்படின்னு சொல்றது, எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி எடுத்து வைத்து ஒரு குறிப்பிட்ட
காலகட்டத்தை நிர்ணயிக்கிறது. அது வந்து அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் மற்றும் அல்லாது அந்த ஃபீச்சர்ஸ் ஈகோஃபேக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த வாழ்வதற்காக அவங்க எழுப்பிய அந்த கட்டிடங்கள் முதற்கொண்டு அசைக்க முடியாத பொருட்கள் முதற்கொண்டு அவர்கள் உண்டு பண்ணிய அசைக்கும் பொருட்கள் சேர்த்து இயற்கையால் இயற்கையாக உண்டான பொருட்கள் இந்த கல் மனிதர்களின் பல் மகிழ்ந்த துகள்கள் இவைகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப் பண்ணி எடுத்து ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடையும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸையும் டிசைட் பண்றதுதான் அசம்பிளேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசம்பிளேஜை வச்சுதான் அந்த இடத்துல மனித செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். அதாவது அந்த அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இயற்கை சார்ந்த அந்த விஷயங்கள் அங்க கிடைக்கக்கூடிய விலங்குகள் எலும்போ இல்ல மனித எலும்போ இல்ல பல்லோ இல்ல மகரந்த துகளோ இல்ல சங்குகளோ பிற்பட அவங்க வாழ்ந்த அந்த வீடுகள் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக செயல்பட்ட விஷயங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கும். சரியா? இப்ப வந்து அதற்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா மெகாலித்திக் அசம்பிளேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மெகாலித்திக் காலத்தை குறிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குன்னு சில குறியீடுகள் இருக்கு. நம்ம நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அது அது எதை வச்சு டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த பிளாக் அண்ட் ரெட் பாட்டரி, அயன் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் இந்த கார்னீலியன் மணிகள், எலும்பு துண்டுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு ஒரு கோர்வையாக கிடைத்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வந்து நம்ம மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் செய்து ஒரு குரூப்பிசம்குள்ள ஃபேக்ட்ஸை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ் பேரு தான் அசம்பிளேஜ். இதுலயே வந்து நமக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த குரூப்பிசம்லயே நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பட்டணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. அப்போ பட்டணத்துல வந்து நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக இரும்பு பொருட்கள்லாம் நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இரும்பு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அந்த இடத்துக்கு வந்து பட்டணம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துடலாம். இதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற கான்செப்டுக்கான விஷயம். அடுத்தது வந்து கல்ச்சர் அண்ட் கல்ச்சுரல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா நாம இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து வாழ்ந்த மக்களுடைய அறிவு சார்ந்து, நம்பிக்கை சார்ந்து, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் சார்ந்து, அவங்களுடைய கலைநயம், அவங்களுடைய அந்த மாரல் வேல்யூஸ், அவங்க கடைபிடித்த அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒரு கல்ச்சரை டிரைவ் பண்ணுவோம் இல்லையா. ஆனா தொல்லியல் துறையில வந்து நம்ம ஒரு கல்ச்சரை எப்படி டிரைவ் பண்ண முடியும், இந்த மாதிரி நம்மளால வந்து அந்த மனிதர்களையே நம்ம பார்க்க முடியாது, உணர முடியாது. நம்ம நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து நம்மளால தொட்டுணர முடியாத விஷயங்கள் தானே. ஆனா தொல்லியல் துறையில நமக்கு பெரும்பாலும் கிடைப்பது தொட்டுணரக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அதன் அடிப்படையில தொல்லியல் துறையில வந்து இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறத எவால்வ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள ஒரே மாதிரியான பல பொருட்கள் கிடைக்கும். அப்ப அந்த பொருட்கள் வந்து நமக்கு ஒரு ஒரே ஒரு சார்ந்த சிந்தனையுடைய மக்களின் பொருட்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நமக்கு வலுவாக அது ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில நாம வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே மார்க் பண்ணி அது ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து நாகரிகத்துல நமக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. ராஜஸ்தான்ல கிடைக்குது, குஜராத்ல கிடைக்குது, ஆப்கானிஸ்தான்ல கிடைக்குது, இந்தியால கிடைக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு சிந்து நாகரிகம் கிடைக்குது. ஆனா நம்ம சிந்து நாகரிகத்திலே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பேர் கொடுக்குறோம். ஹரப்பான் கொடுக்குறோம், மொஹஞ்சோதாரோன்னு கொடுக்குறோம், காளிபங்கன் சொல்றோம், ராக்கிகாருக்கு சொல்றோம், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் சொல்றோம்ல. அது எதனால அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் மற்றும் ஈகோஃபேக்ட்ஸ் இவைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒன்றுபடுத்தி அதில் வெளிப்படக்கூடிய கலாச்சார ஒற்றுமைகள் இருக்கு பாத்தீங்களா, அவைகள் எல்லாம் ஒன்றுபடுத்தி நாம் ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பன் சிவிலைசேஷன்ல கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ், ஈகோஃபேக்ட்ஸ், அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கைவினை பொருட்கள், மனிதர்கள் ஒன்றுபடுத்திய கேரி பண்ணக்கூடிய அசையக்கூடிய பொருட்கள், ஃபீச்சர்ஸ்னா
வாழ்விட வாழ்வதற்காகவும் அசைக்க முடியாததற்காகவும் இறந்த பின் மறித்தவர்களை புதைக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி நம்மளால மூவ் பண்ண முடியாத விஷயங்கள். ஈகோ ஃபேக்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், கல்லு, அப்புறம் நமக்கு அந்த கனிம வளங்கள் மற்றும் அந்த மகரந்த தூள்கள், எலும்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காமன் நேச்சரை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம ஒண்ணுபடுத்துறோம். அதே போலதான் ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு காமன் குணாதிசயங்கள் வெளிப்படுத்துது. இப்ப இந்த சிந்து நாகரீகம் அப்படின்னு சொல்றோம்னா, சிந்து நாகரீகம் வந்து குஜராத்ல உங்களுக்கு கிடைக்கும், ராஜஸ்தான்ல இருக்க சைட்டு கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு பேர் வச்சாலும் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு யுனானிமிட்டி இருக்கு. அது என்னன்னா, அது வந்து இண்டஸ் கல்ச்சர்ல வர ஒரு யுனானிமிட்டி. அப்போ அந்த யுனானிமிட்டி என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி இண்டஸ் கல்ச்சர் அது கீழே கொண்டு வருவாங்க. ஒருவேளை ஒரே விதமான சீல்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைச்சிருந்திருக்கலாம், இல்ல ஒரே விதமான ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம், ஒரே விதமான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கலாம், இந்த மாதிரி விஷயம். அதே போல ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹரப்பன் சைட்டுக்குள்ளார மட்டுமே ஒரு தனிப்பட்ட குணநலன் வந்து கிடைச்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து அக்யூமுலேட் பண்ணி ஒன்றுபடுத்தி அதற்கு ஒரு கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டைட்டில வந்து கொடுத்துருக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகுது தொல்லியலின் வகைகள். ஆர்கியாலஜி ஒரு சயின்டிபிக் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சயின்டிபிக் டிசிப்ளின்லயே வந்து நிறைய சப் டிசிப்ளின்ஸ் இருக்கு, சப் டிவிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது எத்னோ ஆர்கியாலஜி. எத்னோ ஆர்கியாலஜி அப்படின்னா, ஆர்கியாலஜினா பழமையான விஷயம். எத்னோ ஆர்கியாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாழற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் வந்து பழமையான சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வராங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மக்களை அப்ரோச் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கால சில டிரைப்ஸ் இருக்காங்க, அந்த டிரைப்ஸ் இன்னைக்கும் ஃபாலோ பண்ற சில தகவல்கள், சில விஷயங்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்துல வாழ்ந்த அவர்கள், அந்த ஆப்பிரிக்க முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸா ஒத்து போகியே இருக்கும். அப்போ இப்ப என்ன பண்றாங்க, இந்த எத்னோகிராபிக் ஸ்டடியில, எத்னோ ஆர்கியாலஜி ஸ்டடியில நேராக அங்க போய் அவர்களை பார்த்து அந்த பழங்காலத்து மக்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்ன, அது எப்படி அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க, என்னென்ன வகைகளை கடைபிடிச்சிட்டு வராங்க போன்றவைகளை படிப்பாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கொடுமணல் எடுத்துக்கோங்க. கொடுமணல்ல நிறைய மணிகள் கிடைக்குதா. அப்போ வந்து நமக்கு என்ன தெரிய வருது, 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பெரிய ஆலை மாதிரி வைத்து ஒரு பெரிய பெரிய மணிகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. இன்னைக்கும் கொடுமணல் போனீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் இருக்கும், ஒரு குடிசை தொழில் போல. இன்னைக்கும் அங்க வந்து கொடுமணல்ல பீட் மேக்கிங் செய்துட்டு இருக்காங்க, மணிகள் வந்து உற்பத்தி செய்யறாங்க. அப்படி அவங்க மணிகள் உற்பத்தி செய்யறது வந்து எப்படின்னா, ஜெனட்டிக் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், அதாவது அவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு வர்றது. இன்னைக்கு செய்யறவருக்கு அவரோட அப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம், அவருக்கு அவரோட அப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி தாத்தா அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அந்த மாதிரி வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக ஒரு நாலேஜை கொண்டு ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நடந்து அந்த பீட் மேக்கிங் வந்து 2500 ஆண்டுகளையும் தாண்டி இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு கொடுமணல்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு எத்னோ ஆர்கியாலஜி படிக்க விரும்புகிற ஒரு மாணவர் என்ன பண்ணலாம், கொடுமணல் போய் அந்த மனிதர்களை பார்த்து, அந்த பீட் மேக்கிங் செய்யறாங்க இல்லையா அவங்கள பார்த்து, இன்னைக்கும் அவங்க வந்து அதே முறையில 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கைவினையாக அதை செய்தாங்களோ அதே முறையில தான் இன்னைக்கும் செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை பண்ணலாம். அப்படி அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாலேஜ் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி இவங்க படிச்சுட்டு வரலாம். அதுதான் எத்னோ ஆர்கியாலஜி. அடுத்தது செட்டில்மெண்ட் ஆர்கியாலஜி அண்ட் ஸ்பேஷியல் அனாலிசிஸ் அப்படின்றாங்க. செட்டில்மெண்ட் ஆர்கியாலஜினா பெருசா ரொம்ப பெரிய டெக்னிக்கல் ஃபேக்ட் எல்லாம் இல்லை. ஒரு இடத்துல மக்கள் வாழறாங்க, வாழ்ந்துட்டு, அதாவது செட்டில்மெண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சிவிலைசேஷன்ல வந்து மக்கள் ஒரு இடத்துல குழுவாக கூடி வாழறது செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். அப்படி அவங்க ஒரு இடத்துல வாழ்ந்து அந்த வாழ்விடத்தை வந்து அவங்க கைவிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஒண்ணு இயற்கையால அந்த இடத்தை வந்து அவங்க விடுற மாதிரி இருக்கலாம், இல்ல இவர்களே வந்து மைக்ரேட் ஆகி அந்த இடத்தை கைவிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த இடம் வந்து இப்போ அபெண்டன்ட் சைட்டா இருக்கும். அந்த இடம் வந்து ஒரு கைவிடப்பட்ட இடம். அந்த இடத்துல போய் அங்க கிடைக்கக்கூடிய அந்த எச்சங்களை வைத்து சூழலியல் பொருட்கள், இயற்கை இயற்கையால் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், இது மனிதர்கள் விட்டு சென்ற பொருட்கள், இவைகள் எல்லாம் வைத்து அங்க இருக்கக்கூடிய அந்த மனு அங்க வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களின் ஒற்றுமை எப்படி என்னவாக இருந்திருக்கும், எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்றதுதான் இந்த செட்டில்மெண்ட் ஆர்கியாலஜி அண்ட் ஸ்பேஷியல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து சால்வேஜ் ஆர்கியாலஜி. சால்வேஜ் ஆர்கியாலஜி ஆர் ரெஸ்கியூ ஆர்கியாலஜி அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துல தொல்லியல் பொருட்கள் நிறைய இருக்கு, அங்க வந்து வேற ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டமோ இல்ல வேற ஏதோ செய்யறதுக்கு இன்னைக்கு வாழ்ற மக்கள் வந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த இடத்தில் முன்பே இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் பொருளுக்கு தடயத்திற்கு ஒரு ஆபத்து வந்துடும். அப்போ அதை நாம பாதுகாக்கணும். சோ நம்ம எப்படி பாதுகாப்போம்? அந்த அந்த இடத்தை அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கும் ஒரு எக்கனாமிக் ஆர் சம் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்தையும் நம்மளால விட முடியாது. சோ அந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொல்லியல் எச்சம் இருக்கு இல்லையா, அந்த அதை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்க போயிட்டு அந்த தொல்லியல் எச்சங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்திற்கு அருகிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு மியூசியம்ல இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ப்ரிசர்வ் பண்ண பார்ப்பாங்க, பாதுகாத்து வைக்க பார்ப்பாங்க அந்த தொல்லியல் எச்சங்களை. அதாவது அதை மீட்டெடுத்து பாதுகாத்து வைத்தல் தான் சால்வேஜ் ஆர்கியாலஜி. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாகார்ஜுன கொண்டா. நாகார்ஜுன கொண்டால் அங்கே வந்து நமக்கு ஒரு புத்த மதத்தின் அடையாளம், ஒரு புத்த ஸ்தூபம் வந்து நமக்கு ரொம்ப அந்த இடத்துல இருக்கு அந்த நாகார்ஜுன கொண்டால. அப்போ அங்கே வந்து ஒரு டேம் கட்ட போறாங்க. நாகார்ஜுன கொண்டா வந்து தெலங்கானால அந்த குண்டூர்ல இருக்கு. டேம் கட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. சோ டேம் கட்டணும் அப்படின்னா, கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த நாகார்ஜுன கொண்டா வந்து அந்த நீருக்குள்ள மூழ்கிடும் அந்த ஸ்தூபம். அப்ப அப்படி ஒரு ஆபத்து வந்து அந்த பழமையான பொருளுக்கு வரக்கூடாது, அது அப்படி அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகி அங்கிருந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, நாகார்ஜுன அந்த அந்த ஸ்தூபா இருக்கு இல்லையா, அந்த ஸ்தூபாவோட ரெமினிசன்ஸ், அதனுடைய எச்சங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதே அந்த கொண்டா அப்படின்னா மலை, அந்த அந்த மலையின் மேல இன்னும் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல கொண்டு போய் அந்த ஸ்தூப்பாவுடைய அந்த ரெமினிசன்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சாங்க. சோ இப்ப என்னன்னா, உங்களுக்கு டேமும் கட்ட முடியும், அந்த மலையில எங்க அந்த அந்த ஸ்தூப்பா அது இயற்கையாக இருந்ததோ அதற்கு மிக அருகாமையான இடத்துல அங்கேயே வந்து இது நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட வின் வின் சிச்சுவேஷன், பாஸ்டுக்கும் வின் பிரசன்ட்டுக்கும் வின் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்றதுதான் சால்வேஜ் ஆர் ரெஸ்கியூ ஆர்கியாலஜி. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஆர்கியாலஜி. என்விரான்மெண்டல் ஆர்கியாலஜியில வந்து நம்ம முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய பொருளாதாரம் மற்றும் சூழலியல் சார்ந்த விஷயங்களை படிப்போம். எதை வைத்து படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பு மற்றும் அவர்களோடு இருந்த அந்த சயின்டிபிக் பயாலஜிக்கல் ஃபேக்டர், லைஃப் சயின்ஸ்னா நம்மளோட பொட்டானிக்கல் அண்ட் ஜுவாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வைத்து நாம வந்து முன்பு வாழ்ந்த ஒரு மக்களுடைய பொருளாதார மற்றும் சூழலியல் சார்ந்தவைகளை தெரிஞ்சுக்கலாம். அதை நமக்கு எப்படி ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோஸ்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றது, அந்த இப்போ எப்படி நதிக்கரையோரம் ஒரு நாகரிகம் வாழ்ந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அதே போல வந்து இந்த கடற்கரையோரமும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கும். சோ அதை பற்றி படிக்கலாம். அப்புறம் வந்து மூழ்கி போன நிலத்திலோ அல்லது கடலிலோ மூழ்கி போன ஒரு இடத்தை வந்து அகழ்வாராய்ச்சி செய்து படிக்கலாம். இப்போ கடல் உள் வந்து பல இடங்களை வந்து அழித்திருக்கும். நம்மளுடைய மாமல்லை, புகார், இந்த மாதிரி இடங்கள்லாம் பல விஷயங்கள் வந்து கடல் நிலத்திற்குள் வந்து அழித்து விட்டது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை கூட போய் படிக்கலாம். அப்புறம் மகரந்த தூள்கள் இருக்கு, இதுதான் வந்து இந்த லைஃப் சயின்ஸ் சொல்றாங்க. இந்த மகரந்த தூள்கள், பிற்பாடு இந்த எலும்புகள், அப்புறம் வந்து படிமங்கள், இவைகளை வைத்து கூட நாம் வந்து அந்த மக்கள் வாழ்ந்த விஷயங்கள் அல்லது அந்த
பொருட்கள் இருந்த காலத்துல இந்த மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற அப்படிங்கிற தகவல்களையும் அந்த பொருட்கள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவைகளாக இருந்திருக்கும் என்பதை எல்லாம் கூட நாம நம்மளால டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஆர்க்கியாலஜி. ஜெண்டர் ஆர்க்கியாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா ஆணும் பெண்ணும் அவர்கள் அளித்த பங்களிப்பு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு ஹாபிடேஷன்லயோ இல்ல ஒரு பரியல்லையோ கூட இல்ல எதுலயோ ஒரு அகழ்வு செய்யறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்குது. ஆணும் பெண்ணும் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அவைகளை வைத்து நாம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அந்த கன்க்ளூஷன்ல வந்து நமக்கு ஆண் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பெண்ணும் முக்கியம் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறதற்கான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஜெண்டர் ஆர்க்கியாலஜி. ஸோ ஜெண்டர் ஆர்க்கியாலஜியில நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாம வந்து மூத்தோல் வழிபாடு, கொடுமணல்ல தவ்வை கிடைக்கிறாங்க இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா. இப்போ வந்து நமக்கு வந்து சிந்து நாகரிகத்தில் அந்த டான்சிங் கேர்ள் கிடைக்கிறாங்க, ஏழு கன்னிமார் வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க. இப்ப இதை வைத்து நாம வந்து ப்ராமினன்ட் ரோல் ஆஃப் விமன், பெண்களினுடைய அந்த முக்கிய பங்கு என்ன, எப்படி இருந்தது அந்த நாகரீகத்துல அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இரண்டு ஜெண்டர் ஆண் மற்றும் பெண் இருவருக்குமான சமமான ஒரு கணக்கீடு செய்த ஒரு ஒரு ஆராய்ச்சி படிப்பு நடத்துறது தான் ஜெண்டர் ஆர்க்கியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா இந்த காலத்தை சார்ந்ததாக இருக்காது, முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் நமக்கு கிடைத்த அவர்கள் விட்டு சென்ற அந்த எச்சங்களின் மூலம் நாம படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து பாலியோ மீசோ நியோலித்திக் பீரியட் படிச்சோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்போ பாலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக் பீரியட்ல எல்லாம் நமக்கு கிடைத்த கைவினை பொருட்கள் எல்லாமே பெண்ணாக தான் இருந்தது. அப்போ அதை வச்சு நாம என்ன டிசைட் பண்ணலாம், அப்ப வந்து ஆண்களும் வாழ்ந்தார்கள் இல்லையா, அப்ப ஆணின் உருவத்தை விட பெண்ணின் உருவத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்க, அப்போ அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜெண்டர் ஓரியன்ட் ஸ்டடி பண்றதுதான் ஜெண்டர் ஆர்க்கியாலஜி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மார்க்சிஸ்ட் ஆர்க்கியாலஜி. மார்க்சிஸ்ட் ஆர்க்கியாலஜி அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃபிரெட்ரிக் எங்கிள்ஸ் இவங்களுடைய ஒரு கோட்பாடு, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாலஜி வச்சு தொல்லியல் அகழ்வாராய்ச்சியை அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கறது தான் மார்க்சிஸ்ட் ஆர்க்கியாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராடக்ட், பொருள் மற்றும் மனித தொடர்பு, இதற்குண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு விஷயம் வந்து மார்க்சிஸ்ட் ஆர்க்கியாலஜியில நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஜியோ ஆர்க்கியாலஜி. ஜியோ ஆர்க்கியாலஜி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் அது வந்து மல்டி டிசிப்ளினரி. ஜியோ ஆர்க்கியாலஜியில வந்து நம்ம இந்த மண், அப்புறம் அந்த மண்ணின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய படிமங்கள், அப்புறம் கல், அந்த நம்ம சைட்ல கிடைக்கக்கூடிய அந்த கல் எல்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த சைட்டோட காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு வந்து பயன்படும். இப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் எடுக்கிறோம், அப்ப அங்க கிடைக்கக்கூடிய கொடுமணல் எடுக்கிறோம், கொடுமணல்ல நமக்கு என்ன மாதிரியான வளமான பொருட்கள் கிடைக்குது, கல்லோ இல்ல வந்து என்ன மாதிரி கல்லு, நான் சாதாரண ஒரு விஷயமான கல்லா கிடைக்குதா, இல்ல ஒரு செமிப்ரேஷியஸ் மைண்ட் செட்ல ஒரு ஒரு கிடைக்க அரிதற்கு அரிதான பொருட்களான கற்கள் மாதிரி கிடைக்குதா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டடி வந்து நமக்கு ஜியோ ஆர்க்கியாலஜில பண்ணலாம். ரெண்டாவது ஜியோ ஆர்க்கியாலஜில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸ், அப்புறம் அந்த கல் எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த அப்புறம் அந்த மண்ணினுடைய தன்மை, இதெல்லாம் வைத்து அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட் வந்து எவ்வளவு பழமையானது, அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டடி வந்து நாம பண்ணலாம்.